நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே. டிக்டாக்கு அடிமையாக கிடந்த குடும்ப பெண்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து சீரழிந்து போய் நடுத்தருக்கு வந்த கதைகள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஊட்டியை சேர்ந்த ஒரு டாக்ஸி ஓட்டுநர் கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான டிக்டாக்கு அடிமையாக இருந்த குடும்ப பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாண்டுருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டிக்டாக்கு அடிமையான குடும்ப பெண்களை வந்து காதல் வலையில் வீழ்த்தி அவங்களுடன் வீடியோவை எடுத்து வைத்து கொண்டு அதை வச்சு பிளாக்மெயில் செஞ்சு கிட்டத்தட்ட வந்து 3 வருஷமாக வந்து பணம் பறிச்சு வந்திருக்காரு கால் டாக்ஸி ஓட்டுநரான, ஊட்டியை சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநரான கார்த்திக். இவங்களுடைய லிஸ்ட்டில் வந்து லதா, சுதா, வாணி, சுந்தரி, சனா, கவிதா, அம்முராஜி, ரோஜா, லைலா, வினிதா, ராதே, அனு, புஷ்பா, கோகிலா, அது போக ஒரு வடமாநில பெண் என மொத்தம் 15 பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து இவர் வந்து விளையாண்டுருக்காரு. இவர் வந்து 2018 வந்து டிக்டாக்ல வந்து நிறைய வீடியோக்களை வந்து பதிவிட்டு வந்திருக்காரு. இவருடைய வீடியோக்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த செக்ஷனில் போயிட்டு பெண்கள் யாராவது இவங்களுடைய வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்களா, அந்த பெண்களும் டிக்டாக்ல இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்துட்டு அந்த பெண்களுக்கு மட்டும் குறிப்பாக காதல் வலையை வீச்சு அவங்களுடைய வலையில் வில வைத்து அவங்கள தனியாக அழைச்சிட்டு போய் அவங்களுடன் நெருக்கமாக பல வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு அதை காட்டி வந்து பல பெண்களை வந்து மிரட்டிட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இப்படியே வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து நிறைய கிட்டத்தட்ட 15 பெண்களை வந்து மிரட்டிட்டு வந்திருக்காரு. இப்படி நிறைய பெண்களை மிரட்டிட்டு வந்ததும் நிறைய பெண்கள் அவங்களுக்குள்ளே வந்து என்ன இவன் மிரட்டியிருக்கான் என்ன மிரட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து இப்போ ஒவ்வொருத்தர அறிமுகமாகி எல்லாருமே ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே உருவாக்கியிருக்காங்க. ஒரு 10க்கும் மேற்பட்ட கார்த்தியால் பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் உருவாக்கி நீ எப்படி அவன் என்னை ஏமாந்த, நான் எப்படி அவங்ககிட்ட ஏமாந்தேன், அவன் என்ன எப்படி ஏமாந்தான், ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறிப்பிடமான 15 பேரில் நிறைய பேர் திருமணமான பெண்கள், ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், அடகு கடை அதிபருடைய மனைவி, இந்த மாதிரி கார்த்தியுடைய கைவரிசையை வந்து அதிகமாகிட்டே போது கிட்டத்தட்ட 15 பெண்களும் இப்போ வந்து பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்குது. இந்த 10 பெண்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே சேர்ந்து அந்த 10 பெண்களை ஒன்று சேர்ந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கண்ட மெனிக்கு திட்டுறாங்க. அவர் அந்த இந்த பெண்களோட சமாளிக்க முடியாமல் கார்த்திக் வந்து திணறான். ஒரு கட்டத்தில் அந்த 10 பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தனியாக கார்த்திக் பேர்லேயே வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த இவன் எப்படிலாம் ஏமாற்றுவான் என்னெல்லாம் செய்வான் அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றின முழு விவரத்தையும் வந்து அந்த ஃபேக் ஐடி மூலமாக வந்து வெளியிட்டுகிட்டே வராங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான கார்த்திக் வந்து அவருடைய அக்கௌண்ட்லேயே அஃபிஷியலான அக்கௌண்ட்லேயே வந்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இது எங்களுக்கு என்னை பற்றி நிறைய பேர் தவறாக வந்து பரப்புகிறாங்க, யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அவர் தரப்பில் வந்து வீடியோக்களை வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக இந்த மாதிரி அவருடைய நண்பர்களுடைய தோழிகளையும் வந்து இவர் சீரழிச்சிருக்காரு. இதனால் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து செம காண்டில் இவர் மேலே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்து வெளியே இருக்குது. ஸோ இவ்வளோ ஆதாரங்கள் வந்து கிடைச்சாலும் அஃபிஷியலாக எதுவுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதனால் கார்த்திக் மேலே வந்து இன்னும் சட்டப்படி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி டிக்டாக் மூலமாக தொடர்ந்து அதிகமான பெண்கள் சீரழிஞ்சிட்டே வந்திருக்காங்க. இப்போ டிக்டாக் போனாலும் வேறு நிறைய ஆப் வந்து உருவாயிருக்கு. கார்த்திக் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணதால் இப்போ வந்து டஹாடாக் அப்படிங்கிற ஒரு டிக்டாக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை வந்து பயன்படுத்திட்டு வராரு. இது மூலமாகவும் தங்களுடைய காதல் வழியிலே வந்து தொடர்ந்துகிட்டே வராரு. இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு தெரியல. இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.